ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பாரோன். ஃபாலோ மீ இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பாரோன் ஒன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் த பெல் பட்டன். நம்ம எல்லாரும் பெருமைப்படக்கூடிய இரண்டு விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்று, சந்திராயன் 3 நிலவில் வந்து சேஃபாக லேண்ட் ஆகிருக்குது. இன்னொன்று வந்து சகோதரர் பிரக்யானந்தா வந்து உலக அரங்கில் வந்து இந்திய கூடிய இன்னைக்கு இந்தியாவை பற்றி பேச வச்சுருக்கிறார். ஓகேவா? இந்த ரெண்டு விஷயங்கள் நடந்திருக்குது. சந்திராயன் 3-யை பற்றி சொல்ல போனோம்னா, இன்னைக்கு வந்து சந்திரயான் 3 வந்து நம்ம யாருமே இறங்காத நிலவில் வந்து எல்லோரும் இந்த பக்கம் இறங்கியிருக்கோம். ஆனால் நம்ம இந்தியா மட்டும் இன்றைக்கி தென்புலத்தில் இறங்கி விக்ரம் லேண்டர் அங்கே சேஃபாக இறங்கி அந்த ரோவரை இறக்கி நம்மளுடைய அசோக சின்னத்தை வந்து அங்கே பதிச்சிட்டு, கரெக்டாக சொல்ல போனால் நம்ம கால் தடத்தை அங்கே பதிச்சிட்டு, இந்தியாவினுடைய கால் தடத்தை அங்கே பதிச்சிட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்காக பாடுபட்ட ஒவ்வொரு இந்தியர்களுக்கு மட்டும்தான், இதுக்காக பாடுபட்ட அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சகோதரர் பிரக்யானந்தா உலக அரங்கில் வந்து நம்ம இந்தியாவை பேச வச்ச பிரக்யானந்தா அவருக்கும் வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த விஷயம் என்ன, எதுக்காக பேசப்பட்டோம் அப்படின்னா, இந்த விஷயம் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம், இந்த சந்திராயன் 3 விஷயமும் சரி, பிரக்யானந்தா விஷயமும் சரி. ஸோ இதை பார்த்துட்டு சில அன்பர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம நாடு இருக்கிற நிலைமையில் வந்து இதெல்லாம் தேவையா? இத்தனை கோடி ரூபா செலவு பண்ணி இங்கே நிலவில் போய் நம்ம வந்து இறக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படிலாம் வந்து கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. எல்லா நாடுகள்லேயும் எல்லா பிரச்சனைகளும் இருக்குப்பா. பிரச்சனை இல்லாத நாடுகள்னு எதுவுமே கிடையாது. எல்லா நாடுகள்லேயும் எல்லாம் இருக்கும். பிச்சைக்காரனே இல்லை அப்படின்னு சொன்னாலும் அங்கேயும் இருக்கும். ஊழலே இல்லைன்னு சொன்னால் அங்கேயும் இருக்கும். என்ன, ஒவ்வொரு இடத்துல பெருசாக இருக்கும், ஒரு இடத்துல சின்னதாக இருக்கும், எல்லா இடத்துலையும் எல்லாம் இருக்குது. ஆனால் அதை விட்டு இப்போ வந்து பார்த்தோம்னா, உலக நாடுகள்னு எடுத்துக்கிட்டோம்ல, எல்லா உலக நாடுகளும் ஒன்றுக்கொன்று கை கோர்த்து இருந்தாலும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாட்டுக்கூடையும் ஒரு சின்ன போட்டி மனப்பான்மையில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிறது, இது எல்லாரும் நம்ம எல்லாரும் உணரக்கூடிய விஷயங்கள் தான். ஓகேவா? இது எல்லாருக்கும் தெரியவும் செய்யும். இதை வந்து எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கிரிக்கெட்டை வச்சு தெரிஞ்சுக்கலாம், ஒலிம்பிக் போட்டிகள் நடத்துகிறோம்ல அதை வச்சு அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, உன்னுடைய பிளேயர் வந்து ஜெயிக்கிறானா என்னுடைய பிளேயர் ஜெயிக்கிறானா அப்படின்னு நம்ம அதில் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அது வந்து உடல் அளவில் உங்களுடைய திறமையை வச்சு காட்டுறது. இப்போ மூளையில் புத்திசாலி யாரு அப்படிங்கிற ஒரு போட்டியும் இங்கே நிலவுது. அந்த புத்திசாலி யாரு அப்படிங்கிறத நிரூபிக்கிற போட்டியை நான் எதா நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த விண்வெளியில் வந்து பயணம் பண்ணுறது தான். ஓகேவா? விண்வெளிக்கு இந்த இதை அனுப்புறது, அங்கே அதை வெற்றிகரமாக நிலைநிறுத்துறது, இதுவெல்லாம் வந்து அதிகப்படியான சயின்ஸு இது வேணும், மூளை வேணும். நம்ம அந்த என்ன சொல்கிறது, டெக்னிக்கலாக சொல்லாமல் கரெக்டாக அந்த என்ன சொல்கிறது, நம்ம லாங்குவேஜ் சொல்ல போனோம்னா மூலக்காரனாக இருக்கணும். பயங்கர மூலக்காரனாக இருந்தால் தான் அது சாத்தியமாகும். சரிதானா? ஏன்னா இங்கனக்குள்ளே நம்ம வந்து இத்தனை டவர் போட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு நமக்கு வந்து சிக்னல் கிடைக்கலன்னா ஐயோ ஐயோன்றோம். ஆனால் சிக்னலும் கிடையாது, டவரும் கிடையாது, அது எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியாது. கயிறு போட்டு யாராவது முடியும் அப்படி முடியாது. நிலவு எங்கே இருக்குது, எங்கேயோ இருக்குது. அங்கே ஒரு விஷயத்தை அனுப்பி அங்கே நடக்கிற விஷயங்களை கேப்சர் பண்ணி அதை இங்கே அனுப்பி அங்கே நடக்கிற எல்லா விஷயங்களும் அது இது பண்ணுற அளவுக்கு இங்கே வந்து சிக்னல் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி அதை பர்ஃபெக்டாக அனுப்பி அங்கே இது பண்ணுறாங்கன்னா, அப்போ அதுக்கு எவ்வளவு மூளை வேணும்? ஈஸியாக எல்லாரும் பண்ண முடியும்னா எல்லா நாடுகாரனும் இன்றைக்கி எல்லாத்தையும் பண்ணியிருப்பான். ஸோ இது வந்து ரொம்ப மூளைக்காரனால தான் பண்ண முடியும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. இப்போ இதை சாதிக்கும் போது இந்த உலக அரங்கில் வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு கிரீடம் வைக்கப்படும். இன்னைக்கு வைக்கப்பட்டிருக்கு இந்த சந்திராயன் 3-ஆல உலக அரங்கில் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. எப்பா நீ மூலக்காரன் தாண்டா அப்படிங்கிற கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. இதை நாம் வந்து உணரணும். ஓகேவா? இதை வந்து ஃபீல் பண்ணணும். எப்படி கிரிக்கெட்டில் இந்தியா ஜெயிக்கும் போது நம்ம எல்லாரும் நம்ம ஜெயிச்சது மாதிரி, என் நாடு ஜெயிச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோமோ, அதை விட 100 மடங்கு நம்ம கொண்டாட வேண்டிய விஷயம்தான் இன்னைக்கு சந்திராயன் 3 வந்து நிலவில் லேண்ட் ஆனது. நம்ம எல்லாரும் மூலக்காரங்க தான். ஓகேவா? இந்தியாவுக்கு வந்து இப்போ எந்த நாட்டுக்கு போனாலும் நமக்கு ஸ்பெஷலாக ஒரு இது இருக்கும். யார், சந்திராயன் 3-யை வெற்றிகரமாக லேண்ட் பண்ண ஒரு நாடு, அந்த நாடு அப்போ மூலக்காரங்க உள்ள நாடு தான் அப்படின்னு. இது வந்து என்ன சொல்கிறது, அப்படிதான்னு இப்படி தான் அப்படின்னு சொல்லாமல் இது வந்து என்ன சொல்கிறது, வெளிப்படையாக தெரியாது இந்த விஷயம். ஆனால் எல்லாருக்குள்ளேயும் அது ஊடிடும். அந்த நாட்டிலேருந்து இதை செஞ்சுருக்காங்கன்னா அப்போ இவங்க தான். இப்போ நமக்கு சைனாவோ இல்லை வேறு நாடுகளோ பற்றி யோசிக்கும் போது முதல்ல என்ன வருது, இந்த ஒலிம்பிக்னு வந்தால் இவனுங்க தான் தான் அடிப்பானுங்க, திறமசாலிகள்ற அவனுங்க. சிம்பிளாக இருக்க போனால் இப்போ நமக்கு ஜிம்னாஸ்டிக்னு சொன்னாலே யார் ஞாபகம் வருவான்னு நினைக்கிறீங்க? சைனாக்காரன் தான் ஞாபகம் வர்றான். என்ன காரணம்,
அவன் உடம்ப உழைச்சி அப்படி ஏன்னா உலகாரங்களாம் அவன் திறமைய அவன் நிரூபிச்சிருக்கான். அப்ப அதே மாதிரிதான் இப்ப நாம வந்து இந்த விஷயத்த செஞ்சதுனால இவன் மூலக்காரன் அப்படிங்கிறத நிரூபிச்சதுனால உலக அரங்கில எல்லாருக்கும் என்ன ஞாபகம், அவங்கடா டேலண்டான அந்த நாடு, அந்த நாடு நல்ல டேலண்டான நாடு அப்படிங்கிற ஒரு ஞாபகம் வரும். ஸோ இதை நம்ம வந்து உணர்ந்துக்கணும். இங்கே உள்ள விஷயங்களை நாம் வந்து சரி பண்ணிடலாம், சரி ஆகும், அதுக்கு நாம தான் முயற்சி பண்ணணும். அந்த விஷயத்த இன்றைக்கி நம்ம சயின்டிஸ்ட் வந்து செஞ்சு முடித்ததுக்கு நம்ம எல்லோரும் பெருமைப்படுவோம். தயவு செஞ்சு அதை இந்த டாப்பிக்குள்ளே கொண்டு, அரசியலுக்குள்ளேயோ இல்லை வேறு விஷயங்களுக்குள்ளேயோ கொண்டு வராண்டாம். இது வந்து ஒரு கிரிக்கெட் நம்ம வந்து ஜெயிச்சா எப்படி சந்தோஷப்படுமோ அது, அதில் வந்து நமக்கு வந்து ஒரு கிரிக்கெட்டில் ஜெயிக்கும் போது அதில் வந்து மதம் கிடையாது, அதில் வந்து அரசியல் கிடையாது, எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து அதை பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம சயின்டிஸ்ட் ஜெயித்த இந்த விஷயத்தை நம்ம எல்லாரும் ஜெயித்த ஒரு விஷயமா கருதணும். இதை வந்து தாழ்மையோட எல்லாட்டையும் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பிரக்யானந்தா, பிரக்யானந்தா வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு வந்து நான் முந்தின நாள் உண்மையிலே நல்லா ப்ரே பண்ணேன். லாஸ்ட்டாக நடந்த ஒரு ஒரு ஆன்லைன் மீட்டிங்கில் கூட நான் அதை பேசியிருந்தேன், அவர் ஜெயிக்கணும்னு நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணுவோம் அப்படின்னு. பட் இது விதமாக அவர் வந்து அந்த போட்டியிலேருந்து கொஞ்சம் பின்வாங்கிட்டார். ஆனால் சும்மா பின்வாங்கலை நம்ம சிங்கம், சும்மா அரட்டி விட்டுட்டு தான் பின்வாங்கியிருக்கு. ஏன்னா நான் அதை அந்த ஆர்டிக்கல் ஒன்று இது லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து பார்த்தேன், அதில் இது இவருக்கு எதாப்பில் விளையாடினவர் வந்து 5 முறை வேர்ல்டு சாம்பியன். அந்த 5 முறை வேர்ல்டு சாம்பியன் விளையாடின அவர் வந்து நம்ம சகோதரர் கூட விளையாடும் போது ஒவ்வொரு காய்களையும் நகர்த்துறதுக்கு 27 நிமிஷம் எடுத்துருக்கிறாராம் ஆவரேஜா. அதாவது ஒரு அரை மணி நேரம்னு கணக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு காயை நகர்த்துறதுக்கு அரை மணி நேரம் யோசிச்சிருக்காப்புல. அப்போ அதுலேயே தெரியுது நம்ம சிங்கம் சிங்கம்தான். அதை பார்த்தா லைட்டாக பயம் இருக்குதான். ஆனால் சகோதரர் இப்போ கொஞ்சம் என்ன சொல்கிறது, இப்போ தானே நாங்கள் எங்கள் வெளியே வந்திருக்கோம், இப்போ தான் ட்ரெய்லரையே போட்டிருக்கோம், கூடிய சீக்கிரம் அடிச்சு நொறுக்கி 5 தடவையா 100 தடவை வேணாலும் வின் பண்ணுற அளவுக்கு நாங்கள் டேலண்டடாக வந்து நிற்போம், நிற்கணும். அதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாரும் சந்தோஷப்படுவோம். நடந்த இந்த 2 விஷயங்களுக்காக அனைவரும் வாழ்த்துவோம் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நான் உங்கள் ராஜா பரோன்.